Hi, in the question enna koduthirukanga paakalam. Write a function to return if the given number is an unity number or not. Return 1 if the given number is an unity number, return 0 if it is not an unity number. Okay, ipa unity number na enna nam therinjikkanum. An unity number is one which when sum of its individual digits repeatedly until it is becoming a single digit number, it becomes 1. அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 7 2 3 6 1 இருக்கு. ஸோ இதனோட இண்டிவிஜுவல் டிஜிட் ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 2 3 6 1 இட் பிகம்ஸ் 19. எகெயின் இது 2 டிஜிட் நம்பராக இருக்கு. ஸோ எகெயின் இதனுடைய இண்டிவிஜுவல் டிஜிட்டை சம் அப் பண்ணுறோம் 19. ஸோ எகெயின் இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னம்னா 10 வருது. ஸோ 10 பார்த்தீங்கன்னா 1 + 0 1. ஸோ அந்த ஃபைனலாக இதை சம் அப் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா சிங்கிள் டிஜிட்டாக வரும்போது 1 வந்ததுன்னா இது யுனைட்டி நம்பர். இதே 1 2 3 4 5 பார்த்தீங்கன்னா சம் பண்ணோம்னா 15 வருது. 15 ரெண்டிங் கூட்டணும் அப்படின்னா 6 வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் நம்பர், அது வந்து 1 ஈக்குவலாக இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அ யுனைட்டி நம்பர். ஓகே, ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லா டிஜிட்டையும் சம் பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என்கிட்ட 1 2 3 1 3 4 6 7 இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இதனுடைய எல்லா டிஜிட்டையும் சம் பண்ணும். ஸோ எப்படி சம் பண்ணும் அப்படின்னா ஒரு டிஜிட்டு நாம் ஒரு டைமில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ 7 ப்ளஸ் இந்த டிஜிட்டை ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னம்னா எகெயின் இந்த லாஸ்ட் டிஜிட்டை எடுக்கிறது ஈஸி. ஸோ அதை எடுக்கிறோம். எகெயின் இதை ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னம்னா இந்த டிஜிட்டை எடுக்கிறோம். ஸோ அது 4. ஸோ இதை ட்ராப் பண்ணிட்டோம்னா எகெயின் 3. இந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கலாம் அன்டில் எல்லா டிஜிட்டும் கம்ப்ளீட் ஆனிச்சு அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணிகிட்டே போகிறது பார்த்தீங்க அப்படின்னா அக்யூமுலேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சம் ஈக்குவல் சம் ப்ளஸ் சே டிஜிட் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னம்னா ப்ரீவியஸ் வேல்யூ கூட கரண்ட் வேல்யூ ஆட் பண்ணி அங்கேயே அக்யூமுலேட் ஆகு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆக்சுவலாக நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே 0 + 7 7 இருக்கும், ப்ளஸ் 7 + 6 பார்த்தீங்கன்னா 13 இருக்கும். ஸோ 13 + 4 17 இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம் பண்ணிகிட்டே வரும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு குட்டியாக ஒரு ஃபங்க்ஷன் போடுவோம். ஸோ என்ட்டு சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஒரு லாங் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னம்னா அதனோட இண்டிவிஜுவல் டிஜிட்ஸை சம் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்க சொல்லலாம். வைல் என் இஸ் கிரேட்டர் தேன் 0 நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ராக்ட் லாஸ்ட் டிஜிட், சம் த லாஸ்ட் டிஜிட். ஸோ என்ன பண்ணுறேன், சம் ஈக்குவல் சம் ப்ளஸ் என் மாட் 10 கொடுத்தேன் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் கிடைச்சிடும். நவ் ட்ராப் த லாஸ்ட் டிஜிட். ஸோ என் ஈக்குவல்ஸ் n/10 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னம்னா ஸோ கடைசி டிஜிட் ட்ராப் ஆகிடும். அப்போது இது ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸோ நம்ம இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடக்குது. லாஸ்ட் டிஜிட் எடுக்கிறோம், இந்த டிஜிட்டை ட்ராப் பண்ணுறோம், அடுத்த டிஜிட் எடுக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம், ட்ராப் பண்ணுறோம். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது ஸோ கடைசியாக ரிட்டர்ன் சம்மை ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போது இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் என். நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் -1 தப்பான வேல்யூ கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த ஃபங்க்ஷனுடைய ரிசல்ட் என்ன வருதுன்றதை பார்க்கணும். 15 வந்திருக்கு. தட் மீன்ஸ் 1 2 3 6 6 + 4 10 10 + 5 15. ஸோ நம்மளுடைய ஃபங்க்ஷன் கரெக்டாக சம் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுது. இப்போது நம்ம மெயின் ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறோம்? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த என் வேல்யூவை சிங்கிள் டிஜிட்டாக மாற்றணும். அப்போது வைல் என் இஸ் கிரேட்டர் தேன் 9 என் ஈக்குவல்ஸ் சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் என். ஸோ ரிப்பீட்டடாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்போ சிங்கிள் டிஜிட் ஆகுதோ அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிச்சிட்டே இருக்கேன். இப்போ கரெக்டாக இது கரெக்டாக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 ஆட் பண்ணோம்னா 15 வந்துச்சு. 15 1 + 5 போட்டோம் அப்படின்னா 6 வந்துருச்சு. ஸோ திஸ் ஒர்க்ஸ் ஃபைன். அப்போது நம்ம ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ என்னென்னா n = 1. ஸோ நான் என்ன பண்ணணும், என் வேல்யூ தட் இஸ் என் வேல்யூ 1 இருந்ததுன்னா
ஒன்றுன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஃபைனலாக சிங்கிள் டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது என் வேல்யூ ஒன்றா இருந்தால் ஒன்று ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஜீரோ ரிட்டர்ன் பண்ணும். இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டரே அதுதான் பண்ணுது. இது இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் ஆப்ரேஷன் ஓகேவாக இருந்தால் ஒன்று ரிட்டர்ன் ஆகும், இல்லைனா ஜீரோ ரிட்டர்ன் ஆகும். ஸோ அது நம்ம ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகணும். இப்போ வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். எஸ் இட் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். தேங்க்யூ.